நம்ம வந்து இதை ஃபைனலாக எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, கம்போசிஷனில் ஆட் டு ரெண்டர் கியூ கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கு, இப்போ ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்பவுமே பெஸ்ட் செட்டிங்ஸ் தான் நம்ம கொடுக்கும். அதை வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லைங்க. பட் நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸ் கொடுக்குறோங்கிறது முக்கியம். இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து 5 seconds கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 seconds அது வந்து 4 seconds லாஸ்ட் 2 frames வந்து மிஸ் ஆகுது. என்ன பண்ணுறேன், காம்போசிஷனோட செட்டிங்ஸை கொஞ்சம் ஒரு ஃப்ரேம் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஸோ காம்போசிஷன் செட்டிங்ஸ் இதில் போய்ட்டு 5 seconds அப்படிங்கிறத 5-10 seconds வந்து நான் மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த 5 seconds பதிலாக மீதி இருக்கிற இது வந்து மிஸ் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ போயிட்டு ரெண்டர் கியூவில் செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ பாருங்கள் 5-9 frames இருக்குது. நான் வந்து கரெக்டாக வந்து 5 seconds வந்து கொடுத்துறேன். ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகும். அதனால் வந்து இப்போ 5 seconds கொடுத்தலாம். அப்போ அந்த அதில் எக்ஸஸாக இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். ஜஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட். ஸோ அவுட்புட் வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறோம்னு கொடுக்கணும். ஸோ இதில் போய்ட்டு ஏவிஐங்கிறது வந்து ஹை ரெசல்யூஷனாக இருக்கும். நான் வந்து H264 வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ரெசல்யூஷன் ஃபைலோட சைஸ் கம்மியாகவும் இருக்கும், ஆனால் குவாலிட்டி அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் குவாலிட்டியோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு இதில் போய்ட்டு ஆர்ஜிபியில் ஆர்ஜிபி மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கெல்லாம் நம்ம இந்த ஆல்ஃபா சேனல் எடுக்க போகிறதுல ஃபார்மட் ஆப்ஷனில் போய்ட்டு இது வந்து நீங்கள் ஹைக்கு சேஞ்ச் பண்ணணும்னா, இதோட ஆக்சுவலாக விபிஆர் 1 pass இருக்குது. நீங்கள் இன்னும் ஹைக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, நான் இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இது எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல. இப்போதைக்கு இதே செட்டிங்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நான் வேணால் சாம்பிளுக்கு ஒரு 50 ஆட் பண்ணுறேன். ரைட், ஸோ இங்கேயும் 50. ரைட், ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது என்ன அவுட் வேணுமா அப்படிங்கிறத நான் ஃபைனல் கார் அனிமேஷன் கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஓகே, ஸோ ரெண்டர். ஓகே, இப்போ ரெண்டர் ஆச்சு இல்லையா. இப்போ வந்து எரர் வந்து ஷோ பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதோட லொக்கேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதில் போய்ட்டு லொக்கேஷன் வந்து நான் இப்போ ரொம்ப லாங் லொக்கேஷன் கொடுத்துக்கணும். என்ன பண்ணுறேன், எஃப்லே போய்ட்டு ஃபைனல் கார் அனிமேஷன் சொல்லி இங்கே கொடுப்போம். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப உள்ள டிரைவுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், முன்னாடி டிரைவில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இதில் பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த கோட் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ அதை சிம்பிளாக பண்ணிடலாம். அது எதில் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, கலர் பாஸ்லேயா இல்லை வேறு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, எல்லா பாஸ்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதிலிருந்து இது வரைக்கும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்து இது வந்து கம்பைண்ட் பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, பாசஸ் அண்டர்ஸ்கோர் காம்ப் அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஓகே, இதில் இதை ஆட் பண்ணல, இருங்க கண்ட்ரோல் செட் இந்த பாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பேக்ரவுண்டையும் பேக்ரவுண்ட் அங்கே கொண்டு போகக்கூடாது, அது தனியாக தான் இருக்குது. அதில் வந்து ஆக்சுவலாக இருக்காது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கம்பைண்ட் பாசஸ் அண்டர்ஸ்கோர் காம்ப் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ரைட், ஸோ இப்போது இது வந்து ரைட், இதில் ஆட் பண்ணும்போது இப்போது அந்த இமேஜ்க்கு இது வந்து நம்ம ஆடுன்னு கொடுப்போம். ஓ சாரி, ஆக்சுவலாக வந்து அது தனித்தனியாக இருக்கனால ஒன்றுக்கும் நம்ம வேறு வேறு வேல்யூ கொடுத்துருக்கோம், அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இருக்கிற பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாஸ்க் வந்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு சோலோ கொடுத்துடலாம். ஓகே, இதில் மாஸ்க் தெரில. இப்போ இது கூட ஆட் பண்ணோம்னா மாஸ்க் தெரியும். இப்போ நான் இதில் போய்ட்டு ஒரு மாஸ்க் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு
இந்த மாஸ்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிட்டு இந்த மாஸ்க்கு போய் ஸ்டார்டிங்கில் போயிட்டு, ஓகே இதில் போயிட்டு இதோட ஷேப் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகே இதோட ஷேப்க்கு என்ன பண்ணுறேன், அனிமேட் கொடுக்குறேன். ஸோ நார்மல் டூல் இது ரெண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மூவ் பண்ணலாம், இங்கே எதுவும் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு கீ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே மூவ் பண்ணிக்கலாம், ஓகே இங்கே என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே அகைன் இங்கே ஆட் பண்ணலாம், இதோட வேல்யூ கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதோட பொசிஷன் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் வேல்யூ மட்டும், சரி கண்ட்ரோல் செட், இது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இதில் போயிட்டு நான் ஆஃப் கொடுக்குறேன், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இதை ஆட் பண்ணிவிட்டு. ஓகே ஸோ இந்த ஒரு பாத்தை செலக்ட் பண்ணி இதை ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிறேன், இதிலே கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம வந்து இது எக்ஸாக்டாக மூவ் பண்ணணுங்கிறத விட இங்கே இருக்கிறது வந்து இமேஜ் தான், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே மூவ் பண்ணிவிட்டு இது என்ன செலக்ட் பண்ணி இங்கே மூவ் பண்ணிக்கிறேன், இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பண்ணிடுறேன். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் கலர் பாஸில் வந்து அந்த மாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மாஸ்க்கே தேவையில்லை, ஏன்னா ஆக்சுவல் ப்ராப்ளம் எதுலேருந்து வருது அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மாஸ்டர் பியூட்டின்னு ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக மாஸ்டர் பியூட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது, நம்ம இங்கே ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணது. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஹைட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர் பியூட்டி இல்லை, ஸோ அது ஹைட் பண்ணங்காட்டி இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த இஷ்யூவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவல் அவுட் புட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு, ரைட். ஸோ அதனால் வந்து இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு, ரைட். இப்போ ரெண்டர் பண்ணுறது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து இந்த கரெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ ரெண்டர் பண்ணுறக்குன்னா ஜஸ்ட் நான் ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், நம்மளுக்கு ரெண்டர் ஆகுதா இல்லையாங்கிறக்காக. என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 மினிட் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன், 1 செகண்ட் மட்டும், அப்புறமா நம்ம மறுபடியும் 5 செகண்ட்ஸ்க்கு வந்து மாற்றிக்கலாம். ஓகே இப்போ வந்து அது ரெண்டர் ஆயிடுச்சு, அதனால் வந்து நான் இதை என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செகண்ட்ஸ் என்ன பண்ணிடலாம்னா ஃபுல் செகண்ட்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதில் போயிட்டு செகண்ட்ஸ் கஸ்டமைஸ்ட் 5 செகண்ட்ஸ், ஓகே கொடுத்துட்டு தென் ஓகே ஒன்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு தேவையில்லாத இந்த ஃபைலையும் இதையும் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரெண்டர் பண்ணிக்கலாம்.